ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோண அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு லெசன் தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். என்னன்னா, இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி தொடங்கப்பட்டிருது ஓகேங்களா, அதுல முதல் எதிர்ப்பு எங்க ஆரம்பிச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுல பூலித்தேவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு நம்ம விடுதலை 1947 பெற்றோம். இந்தியா லெவல்ல எப்படி விடுதலை பெற்றோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்திருப்போம் ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் ஓகேங்களா விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றிருக்காங்க, அவங்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்துச்சு ஓகேங்களா, எந்த தலைவர்கள் தோன்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே பார்க்க போறோம். சோ அதனால இந்த லெசன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, படிச்சுட்டு போக வேண்டிய லெசன், படிக்காம இந்த லெசனை போவே போகாதீங்கன்றது என்னுடைய கருத்து ஓகேங்களா. அப்போ இந்தியாவோட விடுதலை போராட்டம் படிச்சுனீங்கன்னா என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலான்றத நான் இங்க சொல்றேன் சரிங்களா. போயிடலாமா, இந்த விடுதலை போராட்டத்துல ஃபர்ஸ்ட் ஈடுபட்டதுல முன்னோடியா இருந்தது மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க. ஏன்னா பாளையக்காரர்கள் ஆரம்பிச்சு ஓகேங்களா, அந்த தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலைநிறுத்த வராங்க. ஆனா இந்த இடத்துல பாளையக்காரர்கள் பாருங்களேன், அந்த 1806 வேலூர் கோட்டையில ஒரு பெரும் புரட்சி பண்ணாங்களா, அதை தாண்டிய விஷயம் இந்த மேற்கத்திய கல்வி படிச்சாங்க பாத்தீங்கன்னா, இந்த கல்வி பயின்ற நடுத்தர மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா லெவல்ல போராட்டம் பெருசாயிட்டே இருக்கு ஓகேங்களா. ஆனா இவங்க இந்த சாதி முறையை ஏற்படுத்தி இந்த சமூக தடைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்காக போராட்டமாகவும் அமைஞ்சது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விடுதலை போராட்டம் நான் சொல்லுவாங்க. ஏன்னா விடுதலைன்றது பிரிட்டிஷ்காரன் கிட்ட இருந்த மட்டும்தான் விடுதலைன்றது நம்ம கொள்ள சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதியிலும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுடைய சமூக கட்டுப்பாடுகளை வச்சு அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றோன்றத நம்ம இங்க சொல்ல விரும்புறேன். சோ அப்ப இந்த லெசன் ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வித் ஃபேக்ட் அந்த ஹிஸ்டரி சொல்லிடுறேன். அந்த ஹிஸ்டரியும் ஃபுல்லா நோட் பண்ணிட்டே வந்துருங்க. இந்த லெசன் நான் பொறுமையா நடத்துறேன், நீங்க எவ்வளவு எவ்வளவு கேட்டு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு எவ்வளவு எக்ஸாம் அண்ட் ஃபீல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நான் சொல்றேன் சரிங்க. தமிழ்நாட்டில் தொடக்க கால அதிர்வுகள் சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லலாம் அமைப்புகள் நடத்திருக்கோம் ஓகேங்களா. ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் நோட் பண்ணுங்க. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852ங்க. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852 ஓகேங்களா. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க இந்தியாவில. இந்தியாவில் நிறைய உருவாக்குறாங்க, ஆனால் இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்களின் தேவை அனைவருக்கும் தெரிவிக்கணும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு மட்டும் தெரியக்கூடாது ஒரு தேவைன்னு சொல்றது. அந்த நோக்கத்துடன் இந்த அமைப்பை உருவாக்குறாங்க 1852 யாருன்னு பார்த்தீங்கன்னா, கஜ்லு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர். அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கஜ்லு லட்சுமி நரசு தெரிஞ்சா போதுமானது சரிங்க சார். இந்த அமைப்புல யார் சார் அதிகமா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, வணிகர்கள் மட்டும்தாங்க அதிகமா இருக்காங்க இந்த அமைப்புல. அதிக எண்ணிக்கையில் அந்த மெர்ச்சன்ட்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வியாபார நோக்கில அதிகமா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய குறைகளும் தன்னுடைய குறைகளும் ஒரு செயல்படுத்தும் பாலமாக தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இவங்க வச்ச கோரிக்கைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வரிகளை குறைச்சிருங்க அப்படின்றாங்க. அதாவது வரிகளை குறைக்கணும்ன்றாங்க. ரெண்டாவது, இந்த கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிக்காதீங்க. ஏன்னா எல்லாமே என்ன பண்றீங்க, இந்துவில இருந்தும் முஸ்லீம்ல இருந்தும் கிறிஸ்துவர்களா மாத்திட்டு இருக்கீங்க, அந்த மத மாற்றம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க கொண்டு வராங்க. அப்போ மக்களின் நிலை அவர்களின் தேவையை பற்றி அவங்க அறிஞ்சு அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அமைப்பு. ஓகே, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க கொண்டு வராங்க. அப்ப தேவையை பொறுத்த ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த அமைப்பு பெருசாக ஆரம்பிச்சுன்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது இந்த முக்கியமா பாருங்க, இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ரெவன்யூ ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா அது, விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, அது இல்லாம சித்திரவதைப்படுத்துறாங்க அவங்கள. அப்போ இவங்க ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க இதுக்கு. இந்த போராட்டத்தை கையெடுத்த முயற்சியால இவங்க ஆங்கிலேயர்கள் சித்திரவதை ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. இதன் விளைவா அந்த சித்திரவதை தடை சட்டம் போடப்பட்டு சித்திரவதை இனிமே யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அமைப்பால் சித்திரவதை தடை சட்டம் போடப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றத நீங்க சொன்னா போதுமானது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அந்த கட்டாய வரி வசூல் செய்யும் முறையும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட்ல இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஆனாலும் இந்த அமைப்பு என்ன ஆகுதுன்னா, 1862 கிட்டத்தட்ட ஒரு 10 பின்னாடி செயலிழந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த தலைவர் எப்பவுமே சொல்றேன், ஒரு தலைவர் இறந்துட்ட பிறகு அது அடுத்த தலைவர் சரியா வைக்கலன்னா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். அது இல்லாம குட் லீடர் எமர்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த அமைப்புக்கு சரிங்களா. அடுத்தது பத்திரிகைகள் என்ன பங்கு, தொடக்க கால பத்திரிகைகள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கல. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடா,
அதுல சென்னை மாகாணம்ன்றது ஒரு மாகாணம். அந்த மாகாணத்துல தமிழ் நீதித்துறைன்னு ஒண்ணு இருக்கா. அந்த நீதித்துறையில தமிழ்நாட்டை சேர்ந்த டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியா நியமிக்கப்படுறாங்க. எந்த ஆண்டு பாருங்க, 1877. நியமிக்கப்பட்டதை பார்த்த உடனே இந்த சென்னை மாகாணத்துல இருக்கிற பத்திரிகை இருக்குல்ல, ஆங்கில பத்திரிகைகள் எல்லாமே அவரை ரொம்ப கிரிட்டிக் பண்ணுது. படிப்பறிவு இல்லாதவர், இவருக்கு ஒரு நியாயம் தெரியாது, இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, இவங்க எல்லாம் என்ன நியாயத்தை தர போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ, என்னடா இவன் ஒரு நீதிபதியா நியமிக்கிறாங்க, கண்டிப்பா சொல்றேன் இவர் பயங்கரமான நாலேஜ் இருந்திருக்குங்க, ஆனா இதை விமர்சனம் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆங்கில பத்திரிகைகள். இதை படிச்ச இளைஞர்களுக்காக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என்னடா அவன் நல்லா தானே பண்றான், நல்லா தானே சொல்ல வரான், ஆனா இந்த பத்திரிகை ஏன் அவனை கிரிட்டிக் வந்துன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் ஃபேசிசம் சொல்லக்கூடிய இந்த இனவெறி நிறவெறின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்துச்சு. ஏன்னா தீர்ப்பு வந்து ஆங்கிலேயர் தான் குத்துனுந்தான், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியர் வந்தாலே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த அப்பதான் ஒரு யோசனை வருது, ஏன் நம்ம உள்ளூர் பத்திரிகையை உருவாக்க கூடாது, இந்த உள்ளூர் பத்திரிகை மூலமா சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு மூணு பேர், த இந்து அப்படின்ற ஒரு பத்திரிகை, நாலு பேருங்க நோட் பண்ணுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் இவர்களின் நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, 1878 இந்த இந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க தெரிஞ்சிருக்கோம், அந்த டேபிள் அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்ல 1878 தி இந்து அப்படின்ற செய்தித்தலை தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவில் இந்த செய்தித்தாள்கள் பத்திரிகை எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, தேசிய பிரச்சாரத்துக்கு கருவி ஆகுது. இது புரியுதுங்களா, பத்திரிகை எதுக்காக கருவியா பயன்படுது, பிரச்சாரத்துக்கு கருவியா பயன்படுத்துறாங்க. எல்லா மக்கள்கிட்டயும் போய் சேர்க்கறாங்க, ஒரு இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு ஊருக்கு ஒரு பத்திரிகை போச்சுன்னா அந்த பத்திரிகையை படிச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே வாக்கள் தான் ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசி மித்திரன் என்ற பெயரில் ஒரு தமிழில் ஒரு தேசிய பருவ இதழ் நோட் பண்ணுங்க, பருவ இதழையும் தொடங்கினார். பருவ இதழ் வந்து அடலையும் முடிச்சுங்க. அவ்விதழ் எப்போ நாலு இதழ ஆச்சுன்னா 1899 அப்ப பருவ இதழ் என்ன ஆயிடுச்சு, நாலு இதழா 1899. ஏன்னா அது அதனுடைய தாக்கம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, அதனால செயல் அதிகமாச்சு. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாம சென்னை மாகாணத்துலயும் சரி நிறைய பத்திரிகைகள் தோன்றி ஆரம்பிச்சு. அந்த பத்திரிகைகள் நோட் பண்ணுங்க பாக்கலாம், இந்தியன் பேட்ரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் மெயில்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் தேசாபிமானி. ஓகேங்களா, தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, அப்படி உள்நாட்டு பத்திரிகை எல்லா இடமே தொடங்க ஆரம்பிச்சு. இந்த உள்நாட்டு பத்திரிகைகள் மூலமா ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்போ பத்திரிகை எதுக்காக தோன்றுச்சுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ? சார், நம்ம வந்து நம்மளுடைய தேசியவாதத்தை எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணும்னா ஒரு பிரச்சாரம் கருவியா தான் இதை பயன்பட்டாங்க. அது இல்லாம யார் வந்து நியமிக்கப்பட்டதால ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் ஆனாரு, டி முத்துசாமி சென்னை உயர் நீதிமன்றத்தை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது தான் இங்க பெரிய பிரச்சனையேன்னு சொல்றாங்க. இதுதான் இங்க காரணம், சரிங்களா. அடுத்ததா ஒரு அமைப்பு பார்க்க போறதுன்னா சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்னை மகாஜன சபை வந்து பாத்தீங்கன்னா எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு எடுங்க, 1884. ஓகேங்களா, இங்க கொடுத்திருந்தாலும் நான் எழுதத்தை எழுதுங்க, இந்த ஆண்டு 1884 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, இந்த அமைப்புல தென்னிந்தியா, தென்னிந்தியாவில துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்புன்னு சொன்னாலும் இதுவும் சொல்லலாம். ஓகேங்களா, இதெல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு மக்களை சேர்த்திருக்காங்க. தொடங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 1884 மே 16 ஒரு மூணு பேர், வீரராகவாச்சாரியார், பி ஆனந்த சார்லு, பி ரங்கையா, அங்க மற்றும் சிலரால் அமைப்பு தொடங்கப்படுது. ஓகேங்களா, அப்போ இது தொடங்கி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, முதல் தலைவராக யார் இருக்காரு பாத்தீங்கன்னா, ரங்கையா இருக்காரு. இதனுடைய செயலாளராக யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, பி ஆனந்த சார்லு. இவங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்ததுதான் இந்த அமைப்பு உறுப்பினர்களிடையே என்ன பண்றாங்க பாருங்களேன், முதல் விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்து என்ன பண்றாங்க, கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பொது பிரச்சனைகளை எல்லாத்தையும் விவாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்க, இவங்க பண்ணதுல குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். இப்ப புரிய நினைக்கிறேன், ஐஎன்சியோடைய மிதவாதிகள் கோரிக்கையும் இதுவும் ஒன்னா இருந்துச்சா பாருங்க. ஓகேங்க, மூன்றாவது பாருங்க, லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடணும், மூன்று தேவையில்லை இந்திய கவுன்சிலை வேஸ்ட் பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. நான்காவது, வரிகளை குறைப்பது. நான்காவது என்னது, நம்பருங்க, வரிகளை குறைப்பது. அடுத்தது இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைப்பது. ஐந்தாவது இது இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைப்பது. இந்த ஐந்து கோரிக்கைகளும் வைத்த அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மகாஜன சபை. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா தெரிஞ்சுக்கு. ஆனா இந்த அமைப்பு எல்லா கோரிக்கைகளும் பின்னால யாருடைய கோரிக்கையா இருந்துச்சு, 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசியின் கோரிக்கைகளா மாறிச்சா பாருங்க. இவன் சொன்னதான் காப்பி பண்ணி என்ன பண்ணிருக்காங்க. அப்போ சென்னை தான் ஃபர்ஸ்ட் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு முக்கிய
மையமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறுக்க முடியாத உண்மை. இந்த மறுக்க முடியாத உண்மையை நம்ம படிச்சதால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சொல்றேன். உண்மைதானே? இல்லையா? யாருக்கும் மாற்று கருத்து இல்லையே. கட்டுங்க, இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே எழுதி வச்சுங்க, உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சென்னை மகாஜன சபை என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்க. ஓகேங்க, அடுத்தது மிதவாதிகள் கட்டம். இந்தியா லெவல்ல மிதவாதிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுல மிதவாதிகள் இருக்காங்க சரிங்களா. இப்பதான் இந்தியாவில் பல்வேறு பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கிடுறாங்க ஓகேங்களா. ஆனா முன்பாக, அதற்கு முன்பாக தலைவர்கள் எல்லாமே ஒரு கூட்டம் கூடுறாங்க. எந்தன்னு பாருங்க, இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. 1884 டிசம்பர்ல அடையாறுல ஒரு இடத்துல பிரம்மஞான சபை கூடியது. இந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி, கே டி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி முக்கிய தலைவர்கள் இருந்தாலும் இதுல ஏஓ ஹியூமும் கலந்துகிட்டாரு. ஏஓ ஹியூம் ஞாபகம் இருக்குங்களா? இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் அவர் தான். அவரும் கலந்துக்கிறாரு. அவங்க தான் சொல்றாங்க அடுத்த வருஷம் 1885 டிசம்பர்ல என்ன உருவாக்குறான்னு சொல்றாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நான் உருவாக்கி ஒன்று கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் தான் ஓகேங்களா. அப்ப எந்த கூட்டத்தில் ஐஎன்சி உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பிரம்மஞான சபை. எந்த எந்த ஆண்டுனா 1884 டிசம்பர் மாதம், மறக்காதீங்க ஓகேங்களா. சரி சார், இந்த பிரம்மஞான சபையில சென்னையில இருந்தவங்களுக்கு கலந்துக்கிறாங்கன்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பா கலந்துருக்காங்க. யாரும் பாருங்க, ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தச்சாருலு போன்றவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அப்ப தமிழ்நாட்டிலையும் கலந்துருக்காங்க, இந்தியாவிலும் கலந்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. நமக்கு தெரியும் தாதாபாய் நவ்ரோஜி, சரி தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலே யாரு? காந்தியின் அரசியல் குரு. திருப்பி ரிப்பீட் பண்றேன் ஓகேங்களா சார், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும், நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே வாங்க. புதுசாக கிளாஸ் கவனிச்சாலும் கவனிச்சுக்கோங்க சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய மிதவாதிகள் தலைவர்கள் எழுதிக்கிங்க, வி எஸ் சீனிவாச சாஸ்திரி, பி எஸ் சிவசுவாமி, வி கிருஷ்ணசாமி, டி ஆர் வெங்கட ராமனார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜி ஏ நடேசன், டி எம் மாதவ் ராவ் ஓகேங்களா, மற்றும் எஸ் சுப்பிரமணியன். இவங்க எல்லாருமே யாரா இருக்காங்க, மிதவா மாடரேஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா, மாடரேட்ஸ்ல இருக்காங்க ஓகேங்களா. எக்ஸாம் பண்ணி கேட்பாங்க என்னன்னா நான் அமைதியான வேலையில போராடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வராங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுது. எப்ப உருவாக்கப்படுச்சு? 1885 உருவாக்கப்படுது. இதனுடைய முதல் கூட்டம் எங்க நடக்குதுன்னு பம்பாயில் நடக்குதுங்க. மொத்தம் 72 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 72 பேர்ல 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ மக்களே புரிகிறதா? முதல் கூட்டம் இந்திய அளவுல கூட்டப்படுது, 72 பேர். அது 72 பேர்ல 22 பேர் யாரா இருக்காங்க? சென்னையை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. அப்போ இந்த விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய ஆதிக்கம் எப்பவுமே அதிகமா இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப தமிழர் என்ற ஒரு விஷயமே விடுதலை என்ற ஒரு விஷயத்த இங்கே பதிவு பண்றாங்க எல்லாருமே சரிங்களா. அப்ப பாருங்க இரண்டாவது கூட்டம் ஒன்று நடக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவில். 1886 கல்கத்தாவில அது தலைமை தாங்குறாரு ஒருத்தர், யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தட்டு. நல்லபடியா நடந்து முடிக்குது. ஆனா மூணாவது கூட்டம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில நடக்குதுங்க. இதுதாங்க மூன்றாவது கூட்டம் தான் முக்கியம். யாரோட தலைமைனா பக்ருதீன் தியாப்ஜி. இவருடைய தலைமையில 1887 சென்னையில அந்த 1000 லைட் சொல்லுவாங்க தெரியல, 1000 விளக்கு, அந்த பகுதியில இந்த மக்கீஸ் தோட்டத்தில் நடக்குதுங்க. இந்த மக்கீஸ் கார்டன் சொல்லுவாங்க அங்க நடக்குது. இதுல கிட்டத்தட்ட எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க பாருங்களா, 607 பேர் கலந்துக்கிறாங்க. எத்தனை பேர்? 607 பேர் கலந்துக்கிறாங்க. இதுல சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டுமே 362 பேருங்க. பாருங்க பாதி பாதி ஆயிடுச்சா, இப்போ பாதி தாண்டிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப சென்னையுடைய டாமினேஷன் எப்பவுமே ஐஎன்சில இருந்துட்டே இருந்திருக்குங்க சரிங்களா. நான் வந்து பிரதிநிதித்துவம் காமிப்பேன் அப்படின்றது காமிச்சே இருக்காங்க. இதுதாங்க இந்த மூணு கூட்டமும் சிறப்பு வாய்ந்த கூட்டம் சொல்லுவாங்க சரிங்களா. ஆனா இந்த தமிழ்நாடு மாகாணம் பாத்தீங்களா, இந்த மட்ராஸ் மாகாணம், அன்றைய தமிழ்நாடு சென்னை மாகாணம் பாத்தீங்கன்னா ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருந்திருக்கு. அதுல என்னென்னலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதி எங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கு, கர்நாடகால பெங்களூரும் இங்கதான் இருக்கு, பெல்லாரியும் இங்கதான் இருக்கு, கேரளாவில மலபாரும் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு, ஒடிசாவின் கஞ்சம் என்ற பகுதி சில பகுதிகள் எங்க இருந்திருக்கு, தமிழ்நாடு. அப்ப மெட்ராஸ் மாகாணம்ன்றது பெரிய மாகாணம் சொன்னா ஏத்துப்பீங்களா மக்களே? ஏத்துப்பீங்க. குட். அப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்ம மெட்ராஸ் விடுதலை போராட்டத்துல ஒரு ஹீரோ ரோல் பண்ணிருக்காங்க. மத்தவங்க எல்லாமே சப் ஹீரோஸ் தான் ஓகேங்களா. கடைசியா ஹீரோஸ் எல்லாம் சாப்பாங்க, பட் ஹீரோ ரோல் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணோன்றது சொல்றாங்க. அடுத்தது நமக்கு தெரியும் வங்கப்பிரிவினை நடைபெறுது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1905. வங்கப்பிரிவினையில தான் சுதேசி இயக்கத்திற்கு இடிச்சு சொல்லுது. சுதேசி இயக்கம்னா நம்ம சொல்லியிருக்கோம், அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, எல்லாருமே புறக்கணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு வழி கோரியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த
வங்க பிரிவினை தான் சொல்லுவாங்க. அப்போ முக்கியமா பாருங்க, வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா பகுதிகளில் இந்த வங்க பிரிவினையின் போது தலைவர்கள் உருவாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சுதேசிய நிறுவனங்கள், இந்த கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சுதேசிய நிறுவனங்களை போடுங்க, அந்நிய பொருட்களை புறக்கணிங்க, தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்க. அப்ப இந்த இடத்துல சுதேசியம்னா இதுவும் நினைச்சுக்க, தேசிய கல்வி முன்னெடுக்கணும் அதுவும் இங்க ஆட் ஆகுது. சரிங்க சார், இந்த சுதேசி இயக்கத்துல இந்த தமிழ்நாட்டுல என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வ உ சிதம்பரனாரும், வி சர்க்காரையார் மற்றும் சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களா உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சுதேசி இயக்கத்துல இவங்க எமர்ஜான பெரிய தலைவர்கள். சரிங்களா? அப்போ ஆயிரக்கணக்கில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி அந்த மக்களை திரட்டுவதற்கு முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழின்னு சொன்னாலும் தமிழ் தாங்க. இந்த தமிழை பயன்படுத்தி எல்லாருமே வாங்க நம்ம போய் பேசுவோம், நம்மளுடைய குறைகளை யாருக்கிட்ட சொல்லுவோம், எல்லாருக்கிட்டையும் பரப்புவோம், அதெல்லாம் பிரிட்டிஷ் காதல கேட்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்துடுறாங்க. அது இல்லாம மக்களின் மனச உணர்வுகளையும் தட்டி எழுப்புவதுல ஒரு தலைவர் உருவாரு, அவர் தான் சுப்பிரமணிய பாரதி. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தேச பாடல்கள் பாடி மக்களை உணர்ச்சிகளை தூண்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் பாட ஆரம்பிச்சாலே 10-30 பேர் வந்துடுறாங்க, 30-60 ஆகுது. அப்ப அவர் பாரதி பேச்சு கேட்கறதுக்கும் பாடலை கேட்கறதுக்குமே ஒரு கூட்டம் கூடுதுங்க. அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தேசியத்தை பத்தியும் இந்த ஆங்கில ஆட்சியை பத்தியும் விவாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சுதேசி மித்திரன், விஜயா ஆகிய இரண்டு முக்கிய தேர்தல்களையும் நடத்துறாங்க. இந்த டைம்ல அந்த தீவிர தேசியவாதின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, எக்ஸ்ட்ரீமர்ஸ் சொல்லுவாங்க, அந்த தீவிர தேசியவாதியின் தலைவர்கள் ஒருத்திருப்பார். நம்ம பார்த்திருப்போம் 3 பேர், லால் பால், அடுத்தது லால். ஓகேங்களா? லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அடுத்த பாத்தீங்கன்னா திலகர், இவங்க 3 பேரும் தீவிர தேசியவாத தலைவரா பாக்கலாமா? இந்த இடத்துல பிபின் சந்திரபால் சென்னைக்கு வராருங்க. வந்துட்டு என்ன பண்றாருன்னா, சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அப்போ அந்த சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர ஆரம்பிச்சிச்சு. என்னது, அப்போ இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? உண்மையதாங்க சொன்னார் இவரு. ஓகேங்களா? அப்போ இந்த சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெரும் அளவில் கலந்துக்கிறாங்க. ஓகே நான் இருக்கேன் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த, ஓகேங்களா, அந்த சுதேசி இயக்கத்துல நம்ம வ.உ.சி. சிதம்பரனார் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை ஒரு நிறுவுறாருங்க. இதை துணிச்சலா நிறுவ நான் பாத்துக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில நிறுவிடுறாரு. அதுல 2 நீராவி கப்பல் நிறுவனத்தை சொல்றாங்க. அந்த கப்பல் பாருங்க, காலியோ மற்றும் லாவோ ஆகிய 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி எங்கிருந்து எங்கன்னு பாருங்க, தூத்துக்குடியிலிருந்து, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட்ங்க, தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு இடையே ஓட்டுறாரு இந்த கப்பலை. ஆங்கிலேயரே எதிர்த்து கப்பலை வாங்கி ஒரு தனி நிறுவனத்தை வச்சிருந்தவர் யாருன்னா, வ.உ.சி. சிதம்பரனார் சொல்லணும். சரிங்களா? இந்த இடத்துல பிபின் சந்திரபால் வந்து போறாரு. இங்க திருநெல்வேலியில என்ன பிரச்சனை, திருநெல்வேலியில என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, என்னன்னு பாக்கலாம் பாங்களேன். இந்த திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் இந்த நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. அவங்களை அணி திரட்டி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சிவசுப்ரமணியம், சரி, வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் 2 பேரும் கைகோத்து நிக்கிறாங்க. அப்போ 1908 இந்த ஐரோப்பியாவுக்கு ஒரு சொந்தமான ஒரு நூற் கோரல் நூற்பாலைன்னு இருக்குங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்க, எல்லா மக்களும் இல்லைங்க எனக்கு வேலை எல்லாம் வேணாங்க, வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறேன்னு சொல்றாங்க. அந்த வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றவர் யாருன்னா இவங்க தாங்க. அதே சமயத்தில் தான் பிபின் சந்திரபால் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை செய்யப்படுறாரு. அந்த தலைமையேற்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பிபின் சந்திரபால் விடுதலை பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த பிபின் சந்திரபாலை விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாங்க. யாரு, வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். நீ பொதுக்கூட்டம் ஒரு கைதிய ரிலீஸ் பண்றதுக்காக நீ போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க மேல பயங்கரமான கடுங்காவல் தண்டனை விடுவிக்கப்படுது. முக்கியமா சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுமையான வகையில 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க, 2 ஆயுள் தண்டனை. அது மட்டும் இல்லாம மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க 2 தலைவர்களும் அந்த சிறையிலே கிட்டத்தட்ட செக்கிழக்க வைக்கிறாங்க. செக், அதனாலதான் செக்கிழத்த செம்மல்னு சொல்லிட்டு வ.உ.சி.க்கு வருது. புரியுதுங்களா? அப்போ நீ வந்து ஒரு கூட்டத்துக்கு கூட்டி அந்த கூட்டத்துக்காக ஏற்பாடு பண்றப்போ உன்னை கைது பண்ணி கடுங்காவல் தண்டனை விதிச்சு உன்னை செக்கெடுக்க வச்சுட்டு அதனால நீ செக்கெடுத்த செம்மல்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லாவே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா திருநெல்வேலியில சும்மா இருப்பாங்களா மக்கள்? என்னுடைய உள்ளூர் தலைவரான சுப்பிரமணிய சிவாவே நீ அரெஸ்ட் பண்ணிட்டியா, அந்த வ.உ.சியும் அரெஸ்ட் பண்ணிட்டியா? சரிங்க, இந்த இடத்துல செக்கெடுத்த செம்மல் வந்து பாத்தீங்கன்னா வ.உ.சி. ஓகேங்களா, இந்த அரெஸ்ட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு இந்த காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலகங்கள், கட்டிடங்கள் எல்லாத்தையுமே எரிச்சு கொள்றாங்க. மக்கள் இந்த முக்கியமா ஆங்கிலேயர்கள் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களாம் அடிதடிதான். பயங்கரமா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக நம்ம சுப்பிரமணிய பாரதி ஒரு விஷயம் பண்றாரு பாருங்க. பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்தா பாண்டிச்சேரிக்கு தப்பி போயிடுறாரு, இடம்பெயர்றாரு.
நான் தமிழ்நாட்டுல இருந்து தானே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நான் பாண்டிச்சேரி போயிட்டு அங்கிருந்து என் பிரச்சாரத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த பாரதி போனதை ஃபாலோ பண்ணவர் யார் யாரு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கோஷும் வி வி சுப்பிரமணியார் மணியனார் அவரும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தேசியவாதிகள் இவங்க ரெண்டு பேருமே பின்பற்றாங்க. ஓகே நானும் பாண்டிச்சேரி போயிட்டு என்ன பண்றேன், அவர் மாதிரியே நான் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றேன், புரட்சிகரவாதத்தை வெளியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. திருநெல்வேலி பெரிய விஷயம் ஒன்று தான், இதுல ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வஉசி சுப்பிரமணிய சிவா, இவங்க ரெண்டு பேரும் தான் எக்ஸாம் பாட்டி செக்கேத்த செம்மல் வஉசிக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியுதா, இதுதாங்க காரணம். இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் ஆங்கிலேயர்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டான்னு தெரியும், ஆனா என்ன கலவரத்துக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டான்றது தெரியாது. அப்ப திருநெல்வேலி இதுக்காக தான் அது முக்கியமா இந்த பிபின் சந்திரபாலன் ஆக்கோச்சு. அடுத்து தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாண்டிச்சேரியில போனார் பாத்தீங்கன்னா பாரதியார், அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பாதுகாப்பான இடமாக பாண்டிச்சேரியை கடந்துடுறாரு. இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா, இந்த புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து அறிமுகம் பயிற்சி எங்க கொடுக்கப்படுதுன்னா, லண்டனில் இருந்த இந்தியன் ஹவுஸ் என்ற இடத்தில் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ போய் அங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹவுஸ்ல சொல்றாங்க. அவர்ல முக்கியமானவர் யார் யாருன்னு பாருங்க, அந்த பயிற்சி கொடுத்ததுல எம்பிடி ஆச்சாரியா, வி வி சுப்பிரமணியனார், அடுத்தது டி எஸ் எஸ் ராஜன், இவங்க மூணு பேருமே அடங்குவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்றாங்க. ஓகே நீங்க என்ன பண்றீங்க, புரட்சிகர நூல் கொடுங்க, அதை நான் சென்னையில கொடுத்து என்ன பண்றேன், எல்லாரையும் படிக்க வச்சு புரட்சிகர செயல்பாடுகள்ல நான் புகுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த புரட்சிகர செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகிய மூன்று நியூஸ் பேப்பரும் எங்க இருந்து வந்துச்சு, நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூன்று நியூஸ் பேப்பரும் பாண்டிச்சேரியில இருந்து தாங்க வந்திருக்கு நமக்கு. அந்த பாண்டிச்சேரியில பாரதி பண்ணார்ல, அங்க இருந்து என்ன பண்றாரு, நான் தமிழ்நாட்டுல எழுதுனா தடை பண்றேன், பாண்டிச்சேரியில எழுதி ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே கொதித்தேட ஆரம்பிச்ச நாட்கள் இதுதாங்க, சரிங்களா. ஆனா என்ன நடந்துச்சு, அந்த ஆஷியா கொல்லப்பட்டாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த கொல்லப்பட்டது காரணம் என்ன, அது அவரை கொன்ன அமைப்பு எது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பேராகிராஃப்ல ஒரு அஞ்சு கேள்வி எடுக்கலாம் பாருங்க. அடுத்த நான் பார்க்க டபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஷ் படுகொலை 1904, நீலகண்ட பிரம்மாச்சாரியும் சிலரும் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த சங்கத்து பேர் தான் பாரத மாதா சங்கம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப நீலகண்ட பிரம்மாச்சாரியும் வேறு சிலரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட சங்கம் இது பாரத மாதா சங்கம். இது வந்து ஒரு ரகசிய அமைப்பா செயல்படுறாங்க. ஆங்கிலேய அதிகாரியை கொள்வதன் மூலமாக மட்டும்தான் மக்களிடையே நாட்டுப்பற்றை உருவாக்க முடியும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பாரத மாதா சங்கம். அப்ப கொள்வதை நோக்கமாக கொண்ட சங்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாரத மக்கள் சங்கம் தாங்க, வேற ஆப்ஷனே கிடையாதுங்க அவங்களுக்கு. அப்போ இந்த சங்கத்தின் மூலமா ஒருத்தர் ஈர்க்கப்படுறாரு, அவரு தான் வாஞ்சிநாதன். ஓகேங்களா, வாஞ்சிநாதன் என்ன பண்ணிடணும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர்லயே இருக்கும் ஒரு வீரம் தீரம் எல்லாமே, யாருக்கும் பயப்பட மாட்டாருங்க, உயிரை பத்தி அஞ்சவே மாட்டாரு, அதான் வாஞ்சிநாதன். இது தூண்டப்பட்ட இவர் என்ன பண்றாருன்னா, 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ டிஇ ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொண்டுறாருங்க. இதுதாங்க பெரிய பிரச்சனை. அப்ப அந்த சங்கத்தின் மூலமா பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு ஆஷ், அதுவும் பாருங்க மாவட்ட ஆட்சியரை அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு சுட்டுக் கொண்டுறாரு. சுட்டு கொண்டுட்டு அவரே அங்கேயே சுட்டுக்கிறாரு. ஏன்னா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத விட என் உயிரை விடுறதே மேல் அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வாஞ்சிநாதன் தான், சரிங்களா. அப்போ ஆஷ் படுகொலையோட தொடர்புடையவர் யாருன்னு கேட்டா நீங்க யாரு சொல்லணும், வாஞ்சிநாதன் தான். யார கொள்றாரு, எந்த மாவட்ட ஆட்சியர்னு சொல்லிட்டு கேட்டானா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்ன்றதை நான் போச்சுங்க. அப்போ திருநெல்வேலியில இன்னும் பெரும் பிரச்சனைகள் நடந்ததுதான் இருந்துச்சு, சரிங்களா. அடுத்ததான் வரப்போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கம். ஏன்னா நம்ம தன்னாட்சி இயக்கத்தை பார்த்திருப்போம், தன்னாட்சி இயக்கத்தை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் பண்ணிருக்காங்க. ஆனா அன்னி பெசன்ட் அம்மையார் பண்ணதுங்கன்னு பாத்தீங்கன்னா மதராஸ் மாகாணத்துல தான். சோ இந்த தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் போட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அடக்குறாங்க. ஆனா சில மிதவாதிகளும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த சில இடத்துங்களை திருத்தங்கள் செய்யலாம் நம்ம, ஏன்னா அவங்க தீவிர தேசியவாதிகள் சொல்றது சரிதான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வராங்க. மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தலன்னு சொல்லிட்டு மிதவாதிகளே கொஞ்சம் ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுச்சு. நீ ஒரு சட்டத்தை போடுற, அந்த சட்டத்துல எந்த ஒரு விஷயமும் எனக்கு வரலையே அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல மிதவாதிகளும் ஓரளவுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, தீவிர தேசியவாதிகளும் எழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் தெளிவா யோசிச்சாங்க. அப்போ பிரம்மநாதன் சபையின் தலைவரா இவர் வந்த உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டு பெண்மணிங்க, அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம் நடந்து அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல 1916 தன்னாட்சி இயக்கத்தை அவர் தொடங்குறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில. இதுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி எஸ் அருண்டேல், பி பி வாடியா, சிபி ராமசாமி, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க, நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு துணை நினைக்கிறாங்க.
அப்போ ஆங்கில அரசிடம் ஓரளவிற்கான விசுவாசத்தை கொண்டிருந்ததாகவும் இந்த அமைப்பு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு பெட்டிஷன் சொல்றது, தன்னாட்சி என்னன்னு சொல்றது புரிய வைக்கிறதுக்கு அவங்க போயிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்காக அன்னி பெசன்ட் அம்மையார் ரெண்டு செய்தித்தாள்களை தொடங்கியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ இந்தியான்னு ஒண்ணு, காமன் வீல்னு ஒண்ணுங்க, ரெண்டு நியூஸ் பேப்பர் தொடங்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, என்ன அருமையா இருக்கும் பாருங்களேன், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரம் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்ற கூற்றை கூறியவர் யார் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னவர் யாரு, அன்னி பெசன்ட். அப்போ 1910 ஓகேங்களா, என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பத்திரிகை தடை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைய தொகையாக பெரும் அளவு செலுத்தணும்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை என்னென்ன தப்பு பயன்படுத்திட்டு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சரிதான் பயன்படுத்திருப்பாங்க, ஆனாலும் அன்னி பெசன்ட் கிட்ட இருந்த காசு எல்லாம் போட்டு இருந்தாப்பா காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அன்னி பெசன்ட் அப்ப ரெண்டு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. இந்தியா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ரெண்டாவது புத்தகம் இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற ஒரு புத்தகம், ரெண்டு புத்தகத்தையும் எழுதி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா துண்டு பிரசங்கத்தையும் எழுதி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து எல்லார்கிட்டையும் போகுது, தன்னாட்சி இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. சரிங்களா, தன்னாட்சி இயக்கம் இதோட முடிவு பெறுது. ஆனா இந்த இடத்துல பிராமணர் அல்லாதோர் இயக்கம் காங்கிரஸுக்கு சவாலா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்ல பிராமணருடைய ஆதிக்கம் அதிகமாவே இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சங்கத்தை ஒரு நிறுவனங்க, ஏன்னா பிராமணர் டாமினேஷன் இல்லாம பிராமணர் அல்லாதவர் எல்லாருமே நம்ம மேம்பட செய்யணும், அவங்களுக்கு ஒரு சங்கம் உருவாக்குன்னு சொல்லிட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒரு சங்கம் உருவாக்குறாங்க. யாருக்கா, யாருடைய நலனுக்காக, பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக, பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பா தாங்க இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 1912 சென்னை திராவிட கழகம் உருவாக்கப்படுது. இதனுடைய அமைப்பா இதை உருவாக்கியவர் செயலாளராக இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா சி நடேசன். நோட் பண்ணுங்க, ரொம்ப பங்காற்றுறாரு. இவருடைய பிராமணர் அல்லாத மாணவர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தங்கும் விடுதியை ஒன்று நிறுவுறாரு. அந்த தங்கும் விடுதிக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா திராவிட சங்கம் தங்கும் விடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பிராமணர் இல்லையா, வா நான் உனக்கு தங்க விடுதி கொடுக்குறேன், நீ படிச்சு பாஸ் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க வந்துடுறாங்க. ஏன்னா அரசு வேலைகள்லயும் பிராமணர்கள் தான் இருக்காங்க, அரசியல் கட்சிகள்லயும் பிராமணர்கள் தான் இருக்காங்க, முக்கிய தலைவர்களாகவும் பிராமணர்கள் தான் இருக்காங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டுல இந்த பிராமணர்களால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ 1916 நவம்பர் 20 வந்து பாத்தீங்கன்னா பி தியாகராயர், டாக்டர் டி எம் நாயர், நடேசனார் ஆகிய தலைமையில 30 பிராமணர் அல்லது சென்னை விக்டோரியா அரங்கில் கூடுறாங்க. கூடி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க 1916. நோட் பண்ணுங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்ப உருவாக்கப்படுது, 1916 இவங்க மூணு பேரும் உருவாக்குறாங்க. நவம்பர் 20 மறக்காதீங்க, அமைப்பை உருவாக்கி முடிச்சிடுறாங்க. அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, நீதி கட்சின்னு பெயர் மாற்றப்படுதுங்க. சரிங்களா, அது பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீதி கட்சி தான் பார்க்க போறோம். அந்த 1920 தேர்தல்கள் நடந்தது, காங்கிரஸ் புறக்கணிக்குது. என்ன காரணம் ஓகேங்களா, அந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம், ரோலட் சட்டம், ஜாலியின் வாலா பாபு கொலை, ஒத்துழையாமை இயக்கம், இதெல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ ஓகே இந்த சட்டமன்றத்துல நம்ம இந்த தேர்தலில் நம்ம பங்கேற்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சட்டமன்றத்துல நீதி கட்சி பங்கேற்று கிட்டத்தட்ட 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. பெரும்பான்மையை நிரூபிச்சிடுறாங்களா பாருங்க நீதி கட்சி. அப்போ தமிழ்நாட்டுல நீதி கட்சி வெற்றி பெற்ற உடனே ஏ சுப்புராயன் முதலாவது முதலமைச்சர், நோட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் யாரு, ஏ சுப்புராயலு. ஆனா 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியின் சேர்ந்த பனகல் ராஜா தான் ரெண்டாவது முதலமைச்சர் திருப்பியும் ஓகேங்களா. அப்ப ரெண்டு முதலமைச்சர்கள், ஏ சுப்புராயலு, ரெண்டாவது பனகல் ராஜா அமைச்சரவையே வர்றாரு. ஆனா இந்த வந்த உடனே இந்த ரௌலட் சட்ட அடக்குமுறைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா. ரவுலட் சட்டம் பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோம். 1919 ரவுலட் என்பவர் சார், அவர் பேர் பாத்தீங்கன்னா சட்னி ரவுலட், இவர் தான் போட்டிருப்பாரு. என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, விசாரணையே இல்லாம யாருமே கைது பண்ணலாம், பயங்கரவாதியும் சொல்லலாம், சிறையில அடைக்கலாம், சுட்டு கொள்ளலாம். இதுல இந்தியர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா, காந்தி இந்த சட்டத்தை என்ன சொன்னாரு, கருப்பு சட்டம்னு சொன்னாரா, இதுக்கு ஒரு சத்தியாகிரகத்தை மேற்கொள்றாரா காந்தி, அதான் ரவுலட் சட்ட சத்தியாகிரகம் சொல்லலாமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அந்த ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றுறாங்க. பாருங்க காந்தி உங்க இந்திய தமிழ்நாட்டில் தான் இருக்காரு, அப்பயும் உரையாற்றுறாரு. இந்த சட்டத்தை என்னன்னு சொல்றாரு, கருப்பு சட்டம் என்று சொல்றாரு. கடையடைப்பு நடக்குது, வேலை நிறுத்தம் நடக்குது, தமிழ்நாட்டில் பல பகுதிகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஊர்வலகமாக மக்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க, நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்காங்க. அப்போதான் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, மக்கள் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க.
சென்னையில அந்த சத்தியாகிரக சபை ஒன்று என்ற அமைப்பு நிறுவப்படுதுங்க. அப்பதான் சென்னையில ரவுல் சத்தியாகிரக சபை நிறுவப்பட்டு அதுல ராஜாஜி கஸ்தூரி ரங்கரா அடுத்த எஸ் சத்யமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரையை நிகழ்த்தினார்கள். யார் இந்த ஜார்ஜ் ஜோசப்? ஓகேங்களா, இங்க நோட் பண்ணுங்க. இந்த ஜார்ஜ் ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவை. ஓகேங்களா, நிறைய மக்கள் இருப்பாங்க, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால இவருக்கு மதுரை மக்கள், அந்த மதுரை மக்கள் இவங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரோசாப்பு துரை அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா யார சொல்லுவீங்க? ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயக்கங்கள் முன்னெடுத்து பேசியிருப்பாரு. சரிங்களா, அடுத்தது தொழிலாளர்களுக்கு தனியாக நடத்தப்பட கூட்டம் ஒன்றில் யார் யாரெல்லாம் இங்க பாருங்க, இங்க சத்தியாகிரக சபைன்னு சொல்லிட்டு உருவாக்கி ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் சத்தியமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் எல்லாம் பேசுறாங்க. ஆனா தொழிலாளர்கள் எல்லாமே ஒன்றா கூடிய அந்த கூட்டத்துல யார் யாருன்னா திருவிக்கா அவரும் பிபி வாடியா வாவுசி ஆகியோரை போய் உரையாற்றாங்க. அப்போ தொழிலாளர்கள் மாணவர்கள் பெண்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் இக்கூட்டத்துல பங்கேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் வெடிக்க ஆரம்பிக்குது பிரச்சனை. சரி, இது நடந்துட்டே இருக்கிறப்போ கிலாபத் இயக்கம் சொல்லிட்டு பாத்துரும். இந்த ஜெனரல் டயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெஜினல் டயர் என்ன பண்ணுவாரு உள்ள வந்து எல்லாருமே கொண்டு வரா ஜாலின் வாலாபா படுகொலைன்னு நடக்குமா, ஆனா அவரை எந்த ஒரு விஷயமும் குற்றச்சாட்டுகள் இருந்து விடுவிச்சு வெகுமதி கொடுப்பாங்க. அவர் சிம்பிளா சொல்லிட்டு நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன், இந்த கடமையை பார்த்து மற்ற மக்கள் யாரும் இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்ற ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த சாதாரண விஷயம் முதல் உலக போருக்கான கலிஃபா, அந்த கலிஃபான்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த துருக்கி இஸ்லாமியர்களின் மதகுரு சொல்ல அவரை அவமானப்படுத்திருந்து இது எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தி கிலாபத் இயக்கத்துக்கு தூண்டுதலா இருந்துச்சு. இது வரைக்குமே பாருங்களேன் இந்திய தேசத்து இயக்கத்துல முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க, ஆனா இப்ப உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த கலிஃபான்ற ஒரு விஷயத்த தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ பெரும் எண்ணிக்கையில முஸ்லிம்களும் ஒன்னாயிடுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 1920 April 17 கொடுத்துருக்காங்க பாருங்க, மௌலானா சவுகத் அலி தலைமையேற்றார் ஒரு பொதுக்கூட்டத்துல, அதுதான் கிலாபத் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க, 1920 April 17 மறக்காதீங்க. சரிங்களா, இதே போன்று பாத்தீங்கன்னா ஈரோட்லயும் ஒரு மாநாடு நடக்குது, வாணியம்பாடி கிலாபத் எழுச்சிகள் எல்லா இடத்துலயுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிலாபத் முடிஞ்ச உடனே ஒத்துழையாமை இயக்கம் நடக்குமா, 1920 ஒத்துழையாமை இயக்கம்னு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. காந்தி சொல்றார். சரிங்களா, அதை பத்தி நம்ம நிறையவே பாத்துக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல எப்படி ஒத்துழையாமை இயக்கத்துல யாரெல்லாம் முன்னெடுத்தாங்க இங்க நோட் பண்ணுங்க, ராஜாஜி பெரியார், பெரியார்னா அந்த ஈவேரா ராமசாமி இருக்க பாத்தீங்கன்னா இப்ப பெரியார்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி முஸ்லிம் லீக் கிளை சென்னையில ஒன்னு உருவாக்கி இருப்பாங்கல்ல, அந்த கிளையை சேர்ந்தவர் யாகுப் ஆசன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ராஜாஜிக்கு நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்தையும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து செயல்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த லெவல்ல பாக்கல, பட் ஆனா இந்த லெவல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஒத்துமையா இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது வரிகொடா இயக்கம். நான் வரியை கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க, வரிகொடா இயக்கம் கல்லுக்கொடை மறியலும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்தியா லெவல்ல வங்கதேசத்துல சரி வங்காளத்துல நடந்துச்சு, இங்க தஞ்சாவூர்ல வரியை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல வரிகொடா இயக்கத்துக்கு தலைமையே நடைபெறுது. என்னன்னா சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் புறக்கணிங்கன்றாங்க. ரெண்டாவது பள்ளிகள் அந்நிய பொருட்களை புறக்கணிங்கன்றாங்க. பல பகுதிகளில் தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க, வேலையை நிறுத்திட்டு கூட்டத்துல பங்கேற்க ஆரம்பிச்சிடுறாங்க. தலைவர்களால் வழி நடத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழைமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லுக்கடை முறைகள். இந்த கல்லுக்கடை முறைகள் தான் பெருசா போச்சு, அதுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கவே ஆரம்பிச்சிச்சுங்க. அப்பதான் 1921 நவம்பர்ல சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. அப்போ ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம வேல்ஸ் இளவரசியின் வருகை சென்னையில வரன்னு சொன்னாரு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 13 இதுவும் புறக்கணிக்கப்படுதுங்க. ஆனா இந்த காவல்துறை சும்மா இருப்பாங்களா, எல்லாருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய பேர் கொல்லப்பட சொல்றாங்க, ஆனா இங்க 20 தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனா இந்த ஒத்துழைமை இயக்கம் கைவிடப்படும் எப்பன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா, 1922 சௌரி சௌரா நிகழ்வு, 22 காவலர்களை கொண்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதனால இது விலக்கி கொல்லப்பட்டதா சொல்லுவாங்க. அப்ப தமிழ்நாட்டிலயும் ஒத்துழைமை இயக்கம் நடந்திருக்குன்னா நடந்திருக்கு. சரிங்களா, அப்படியே வெயிட் பண்ணுங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். அடுத்தது சுயராஜ்ய கட்சியினர். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா பிரிவாங்க சொல்லி பார்த்துருப்போம். இந்த மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் என பிரிஞ்சு இந்த மாற்றத்தை விரும்பாதோர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறாங்க. இந்த மாற்றத்தை விரும்புவோர் என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் தான் நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சட்டமன்றத்துக்குள்ள போய் தான்
நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அப்ப ராஜாஜி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறாரு. ஆனா சிஆர் தாஸ், ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகிய சுயராஜ் கட்சியை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி ஆகியவர் என்ன பண்றாங்கன்னா, சுயராஜ் கட்சிக்கு தலைமையை ஏற்றுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு சுயராஜ் கட்சிக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னா இவங்க தான். இப்ப சுப்பராயன் அமைச்சரவை அப்படின்னு ஒரு அமைச்சரவை உருவாக்கப்படுது. 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் சுயராஜ் கட்சியினர் பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம இந்த சுயேட்சை வேட்பாளரான பி சுப்பராயனுக்கு அமைச்சரவை கொடுக்குறாங்க. சுயேட்சை வேட்பாளர் தான் ஓகேங்களா. அந்த காங்கிரசின் கொள்கைகளை இணைக்க சுயராஜ் கட்சி இப்ப கேட்பான், காங்கிரஸ் நீ வந்து சுயராஜ் கட்சி கொடு, சரி சுயராஜ் கட்சியும் காங்கிரஸும் தனியா இருக்கும், இதுல இவங்க ஜெயிச்சது யாரு, சுயராஜ் கட்சி ஜெயிச்சிடறாங்க, காங்கிரஸ் போய் கேட்கும் நீங்க வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுவாங்க, சுயராஜ் கட்சி எனக்கு உங்க கொள்கையெல்லாம் பிடிக்கல, நான் சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா அமைச்சரா நீ கேட்கணும் சொல்றாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சுப்பராயன் தான் அமைச்சரவை அமைக்கிறாரு. ஆனா 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ் கட்சியினர் போட்டியிடால் நீதி கட்சி வெற்றி பெறுது ஓகேங்களா. கட்சி தொடர்ந்து நீதி கட்சி 1930 to 1937 வரைக்கும் யாருக்கு அந்த கட்சி தாங்க, நீதி கட்சி தாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்க தான் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சுயேட்சை வேட்பாளரும் அப்பவே என்ன இருக்காரு பாத்தீங்கன்னா ஜெயிச்சு வந்திருக்காரு சரிங்களா. அடுத்தது சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை போகுது. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1927. எதுக்காகனா இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கிறதுக்காக சார் ஜான் சைமன் தலைமையில வருது. அதுல ஒருத்தர் கூட 7 பேர் கொண்ட குழு, ஒருத்தர் கூட இந்தியர்கள் கிடையாது. அப்ப கோபேக் சைமன் சொல்லிருப்பாங்க சொன்னமா, அதுதான் இங்க சொல்ல போறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி என்னன்னா நீல் சிலை அகற்றம் பத்தி பேசிடலாமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். 1927 சைமன் குழுவும் நீல் சிலை அகற்றமும் ஒண்ணுங்க. என்னுடைய ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. இந்த கான்பூர்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம படம் போட்டு சொல்லிடலாமா, இந்த படத்தை இங்கேயே அழிச்சிடலாம். ஒரு வண்டியில ஓகேங்களா, ஒரு வண்டியில சக்கர வண்டியில என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, கான்பூர்ல ஆங்கிலேயர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்லாம் ஒரு 70 பேர் போயிட்டு இருப்பாங்க. இந்த கான்பூர்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இவங்க 70 பேருமே ஆங்கிலேய பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இந்தியர்கள், இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, கொன்றுவாங்க. கொன்ன உடனே எல்லாருமே தூக்கின்னு போயிட்டு புதார்லயும் கிணத்துலயும் தூக்கின்னு போய் போட்டுருவாங்க. கான்பூர் கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டது. இது வஞ்சம் தீர்க்கினே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒருத்தர் வர்றாரு ஓகேங்களா. இங்க சொல்ற பாருங்க யார் அவருன்னா, அவர் தான் நீல். கான்பூர் சதி வழக்குல யார் யாரெல்லாம் இருக்கானோ அவனை மொத்த பேரையும் போடுறாங்க. எல்லாருமே கொடூரமா கொள்றான், பீரங்கி முன்னாடி வச்சு கொள்றான், தலையை வெட்டுறான், பொதுமக்கள் முன்னாடி கொள்றான், யார் யாரெல்லாம் தோணுதோ அவனை கொல்லிட்டே இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் ஆங்கில பெண்களையும் ஆங்கில குழந்தைகளையும் ஒருத்தர் கூட சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்படுறாரு கடைசியா. டேய் அப்படியே ஒண்ணுதானே, நீ கொண்டுட்டுனா நான் அவனை கொண்டுருவேன் சொல்லுவா கொண்டுறாங்க. ஆனா இந்த நீல் சிலை வந்து பாத்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்ல வைக்கிறாங்க நீல் சிலை. ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலையை வச்சிருக்காங்க. இது உணர்ச்சி பூர்வமா விஷயமா பாருங்க. ஏன்னா இந்தியர்களை கொண்டவனுக்கு ஒரு சிலை வச்ச உடனே கோபம் வந்துச்சு. அப்ப 1937 ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிங்க. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு அச்சிலையை அகற்றப்பட வேண்டும் என சொல்லி அந்த சிலையை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. உண்மையான தெளிவான விஷயம் பாருங்க, செமையா பண்ணாங்களா. இந்தி இதுக்கப்புறம் அப்ப நீல் என்பவர் எந்த கொலை வழக்குல கைதானவங்களை கொண்டாருன்னா, கான்பூர் சதி வழக்கு, கான்பூர் படுகொலைன்னு சொல்லாங்க சரிங்களா. சரி, கான்பூர் படுகொலைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப நீல் என்றவர் நீல் சிலை அகற்ற போராட்டம் எப்ப நடந்துச்சுன்னா 1927 மறக்காம நான் போச்சு. எந்த முக்கியமான விஷயம், எந்த கட்சியால் போராட்டம் நடத்தி அகற்றப்பட்டதுன்னா காங்கிரஸ் கட்சி தான். இந்த இடத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி கிடையாது. ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி 37 போயிடுவாங்க சரிங்களா. அது என்ன காரணம் நீங்க சொல்ற பாருங்க. இங்க பாருங்க சைமன் குழு வந்துடலாம். சைமன் குழு அமைக்கப்படுது. 7 நபர்கள் கொண்ட குழு திருப்பி இந்தியா வருகை புரியுது. வெள்ளையர்கள் மட்டுமே இடம்பெறுவதால் இக்குழு மிகப்பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்துதா. ஆனா இந்தியா முழுக்க சைமன் குழு வெளியே போகணும்னு சொல்றாங்க. சென்னையில சத்யமூர்த்தி ஓகேங்களா, சென்னையில யாரு சத்யமூர்த்தி இந்த குழுவுக்கு இந்த சைமன் குழுவுக்கு வெளியே போ சொல்லிட்டு தலைமை ஏற்று பிரச்சாரத்தை உருவெடுக்கிறாரு. அப்ப 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு எங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து, ரொம்ப ரொம்ப நோட் பண்ணுங்க. சென்னைக்கு வருகை புரிகின்ற ஆண்டு 1929 பாருங்க. 1927 போடப்பட்ட குழு சென்னைக்கு வந்தது 2 வருஷம் கழிச்சு. எல்லா இடத்துலயும் எதிர்ப்பு, சரி வரோம் டீ சாப்பிட்றோம் போறோம், வரோம் டீ சாப்பிடும் போறோம் தான் போயிட்டு இருந்தேன், கோபாக் சைமன் கோபாக் சைன் சொல்லிட்டு. அப்ப இங்கேயும் கருப்பு கொடி காட்டப்பட்டு அவங்க வெளியே போறாங்க. அப்ப சைமன் குழு செயலற்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது சட்டமரப்பு இயக்கத்தை கையில எடுக்கிறாங்க. இந்த பூரண சுயராஜ்யம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேண்டாம் நமக்கு பூரண சுயராஜ்யமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1927 இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு நோட் பண்ணுங்க. 27 எங்க நடக்குது சென்னை மாநாடுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில நடக்குதுங்க. இந்த சென்னை மாநாட்டுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இலக்கு
சுதந்திரமே என இலக்கு அறிவிக்கப்படுது. அப்ப 1929 லாகூர் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில பூரண சுயராஜ்யம், முழு சுதந்திரம் என்பது இலக்கு நிர்ணயிக்கப்படுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முழு சுதந்திரம் என்ற ஒரு கருத்து எங்க தோன்றி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் தோன்றி இருக்கு. ஓகேங்களா? அப்ப சென்னை தான், புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா விஷயமும் சென்னையில இருந்து எடுத்துதான் அடுத்து இந்தியா லெவல்ல பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சுதந்திரத்துக்கு அடித்தளம் எங்க இருக்குன்னா சென்னை மாகாணத்துல தான் இருக்குன்றது, மத்ராஸ் மாகாணத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இப்ப பூர்ண சுயராஜ்யம் நேரு தலைமையில அமைக்கப்படுது. ஓகேங்களா? நேரு வந்து பத்தி சொல்றது யாரு? ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு கிட்ட. ஜவஹர்லால் நேரு தான் தலைமைக்கு தாங்குறாரு லாகூர்ல, தலைமை தாங்கி இலக்கு நிறைவேற்றப்படுது. அப்போ 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில சுதந்திரம் அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு? தேசிய கொடியை ஏற்றி வழி நடத்துறாரு. ஓகேங்களா? ஆனா இதுக்கு நடுவுல உப்பு சத்தியாகிரகத்தை, சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் கையெடுக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ கர்சன் பிரபு, சாரி கர்சன் இல்ல, இதெல்லாம் இர்வின் பிரபு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த இர்வின் பிரபு முன்வைத்த காந்தி போய் இர்வின் பிரபு கிட்ட கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை எதுவுமே அவர் ஏத்துக்க மாட்டாரு. அதனால உப்பு சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் அங்க மேற்கொள்வாரு. இதே டைம்ல, அட் த சேம் டைம்ல ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்றாங்க. எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா வேதாரணையம் நோக்கி. ஓகேங்களா? அணிவகுத்து போலான்னு சொல்லிட்டு போறாரு. கிட்டத்தட்ட 1000 பேர் தொண்டர்கள் வராங்க. ஆனா அவங்களை செலக்ட் பண்ணது பாருங்களேன், 100 தொண்டர்கள் மட்டும்தான் இவர் அணிவகுத்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா அவங்க, நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையை இழக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் சொல்றாரு. அப்போ 1930 ஏப்ரல் 13 திருச்சியில தொடங்கி, ஏப்ரல் 28 டேட் நோட் பண்ணுங்க, ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேதாரணையம் அப்படின்ற ஒரு போறாருங்க. அங்க போயிட்டு அங்க போற வழியில ஒரு நல்ல பாட்டு, நாமக்கல் கவிஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமலிங்கனார் பாடியிருப்பாரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்க கேட்க அங்கிருந்த இளைஞர்கள் எல்லாமே ஒன்னா கூடுறாங்க. பொதுமக்கள் எல்லாமே ஒன்னா கூடி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. போக 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 ஆட்கள் அதிகமாக அதிகமாக ஆங்கிலேயருக்கும் பயம் வந்துடுச்சு. என்னடா இது, காந்தி பண்ண அதே விஷயத்த எங்கேயும் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரப்ப, காவல்துறையினர் கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே நீங்க எவ்வளவு தாக்கினாலும் பரவாயில்ல, நான் போவேன், வேதாரணியம் போவேன் சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல வேதாரணியம் சென்றடைந்த பின்பு ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள், எத்தனை தொண்டர்கள், 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளுறாங்க. கையில ஒரு படி கைய உப்பள்ளி, நான் அந்த உப்பு சட்டத்தை மீறுறேன்னு சொல்லிட்டு கட்டு சொல்றாங்க. அப்ப உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்படுறார் ராஜாஜி. அவங்க கூட பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமி பாய், சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த சேம் டைம்ல கைது செய்யப்படுறாங்க. ஆனா இவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ராஜாஜியுடன் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கைது செய்யப்பட்டாங்கன்னா 12, அது மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா? அப்போ இந்த வேதாரணத்துல வந்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் நினைவு சின்னம் ஒண்ணு வச்சிருப்பாங்க, நீங்க போனீங்கன்னா இப்போ போய் பார்க்கலாம் சரிங்களா? அப்போ தமிழகத்தில் மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் நடக்குதுங்க. இந்த டைம்ல அதுல டி பிரகாசும் நாகேஸ்வர் ராவ் ஆகியோர் தலைமையில் பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்துல முகமை அமைச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காவல்துறையால் அவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த நிகழ்வால சென்னையில பல இடத்துல என்ன பண்றாங்க, கடையெடுப்பு போராட்டங்கள் ஏற்படுது. அப்போதான் 1930 ஏப்ரல் 27 நோட் பண்ணுங்க, திருவல்லிக்கேணி காவல்துறையினரே மோதல் ஏற்படுதுங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்துச்சுங்க இந்த மோதல்ல ஒரு 3 பேர் கொல்லப்படுறாங்க. என்ன காரணம்னா, அந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடாது, இந்த போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த மாகாணம் முழுவதும் நூற்பாலை தொழிலாளர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா வேலை நிறுத்தத்தை ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள் முக்கியமா ஆர்வம் காட்டியே வந்தாங்க இந்த இடத்துல. இதுல உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்மணி ருக்மணி லட்சுமி பதி, அவங்க தாங்க. அப்ப எக்ஸாம் தான் முக்கியம். உப்பு சட்டத்தை மீறியதற்காக முதல் முதலில் அபராதம் கட்டிய முதல் பெண் யாரு? ருக்மணி லட்சுமி பதி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கப்போ 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றுறாருங்க. ஓகேங்களா? இங்கேயும் என்ன ஆயிடுது, 1932 தேசிய கொடி ஏற்றப்படுது. யாராலும் பாத்தீங்கன்னா பாஷ்யம். ஓகேங்களா? ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் என்றவர் தான் போய் தேசிய கொடி ஏற்றுறாரு. இதுக்கப்புறம் நம்ம தான் தேசிய கொடை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு சரிங்களா? மறந்துடாதீங்க. அடுத்தது திருப்பூர் குமரனின் வீரமரணம் என்ன நடந்துச்சு 32 பாத்தீங்கன்னா, ஜனவரி 11, 1932 திருப்பூர்ல கொடிகளை ஏந்திய வண்ணம் எல்லாருமே பாடல பாடி திருநூறு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க.
அப்போ காவல்துறையினர் இறக்கமே இல்லாம கண்மூடித்தனமா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பூட்ஸ் காலையில உதைக்கிறாங்க, உதயம் வாங்குறாங்க. இதுல திருப்பூர் குமரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசிய கொடியை உயர்த்தியவாறே கீழே விழுந்து இறந்து போறாரு. சின்ன பையன் தான் ஓகேங்களா. அப்படி இறந்து போன உடனே இவருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கொடிக்காத்த குமரன்னு கடைசியா புகழப்படுறாரு ஓகேங்களா. ஏன்னா அவரு இறக்கும் போதும் அந்த கொடி வந்து அவர் நெஞ்சிலிருந்து கீழே விழவே இல்லையா, கொடியை பிடிச்சு இறந்து போனதா சொல்றாங்க சரிங்களா. அப்போ 1937 வருது ஓகேங்களா, அந்த காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெறாங்க, நீதி கட்சி படுது. ஏன்னா 1930ல இருந்தே யாரும் ஆதிக்கம் செலுத்துறாங்க, நீதி கட்சி தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. ஆனா 1937 காங்கிரஸ் பங்கெடுத்ததால நீதி கட்சி படுதோல்வி அடையுதுங்க. அப்போ அந்த காங்கிரஸ் வெற்றி மக்களிடையே பெற்றிருந்த செல்வாக்கை சுட்டி காட்டுதான், ஏன்னா நான் பங்கு பெறலன்னா நான் ஜெயிக்கல என்ற அர்த்தம் கிடையாது, நான் பங்கு பெறல ஒதுங்கி நிக்கிறேன். அப்ப நான் பங்கு பெற்றா ஜெயிப்பேன்றது ஒரு விஷயத்த இங்க தெளிவா சொன்னாங்க, இதுதான் நீதி கட்சி சொன்னாங்க. அப்ப சென்னையில ராஜாஜி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, முதலமைச்சரா ஆகுறாங்க. இவர் வந்த உடனே மது விளக்கை பரிசோதனை முறையில என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சேலத்துல, முக்கியமா நோட் பண்ணுங்க, மது விளக்கை பரிசோதனை முறையில எந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேலத்தில் அறிமுகம் செய்கிறாரு ஓகேங்களா. அது இல்லாம இந்த இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக வரி அதிகப்படுத்திடுறாருங்க பாருங்களேன். இங்கேயும் பிரச்சனை, வரி அதிகப்படுத்திடுறாரா. அப்போ இந்திய அமைச்சரவை கலந்தோசிக்காமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா சென்டர் கேப்ல இந்த ஆங்கிலேயர்கள் இரண்டாவது வேர்ல்ட் வார் ஓகேங்களா உலக போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை மொத்த பேருமே ராஜினாமா பண்ணிடுறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் வேணாங்க, ஏன்னாங்க எங்களை கேட்கவே மாட்டீங்க, நாங்க ஒரு பிரதிநிதியா எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்க என்னங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜினாமா பண்ணிடுறாங்க. ஆனா இந்த காலத்துல இந்த ராஜாஜி சும்மா இல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா, நான் இந்திய எதிர்ப்பு, இந்த இந்திய மொழியை கட்டாயமாக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி நடவடிக்கை எடுத்துருவார். தமிழ் பண்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும்னு சொல்லிட்டு ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்டதாக பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சாரம் வெடிக்கிறது முக்கியமா தமிழர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்து. அதனால நாங்க தமிழ் இங்கிலீஷ் தமிழ் மட்டுமே கத்துக்கிறோம், எதுக்காக நீ வந்து ஹிந்தி கத்துக்க எனக்கு திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல தான் ஒரு தலைவர் உருவாகிறார், அவர் தான் ஈவேரா, மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொள்றார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை எந்த இடத்துல நடத்துறாருன்னா சேலத்தில் நடத்துகிறாரு. நோட் பண்ணுங்க, இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடத்துறாரு, சேலத்துல நடத்துறாரு. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு பயங்கர பெரிய விஷயம் இருக்கு, முக்கியமா அந்த ஒடுக்கப்பட்ட கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் இதுக்கு ஆதரவு அளிக்குது இந்திய எதிர்ப்புக்கு. இதுதான் சமயம் உண்மைங்க. அப்பதான் இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு மொழி போர் தியாகிகள் உயிரம் சிறையில பாத்தீங்கன்னா மரணம் அடைகிறாங்க, தாளமுத்து நடராஜன் ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க மொழி போர் தியாகிகள் யாருன்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் மரணம் அடைஞ்ச செய்தி வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சாரம் அதிகமா வெடிக்க ஆரம்பிச்சு. அப்போ திருச்சியிலிருந்து சென்னை வரை ஊர்வலம் திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா, நீ ஊர்வலமா போற இரு, உங்க 1200 பேரையும் நான் என்ன பண்றேன் அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணி வெளியே உள்ள போட்டவங்க பாத்தீங்களா காங்கிரஸ் என்ன பண்ணிது பதவி விலகிதா. அப்ப என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, இந்தி கட்டாய பாடம் இல்லை என்பதை அந்த ஆளுநர் சொல்லிடுறாரு. ஏன்னா காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்தி கட்டாய பாடமாக்கி நான் என்ன பண்ண போறேன், சோ அதனால நான் இந்தி மொழி கட்டாய பாடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர் சொன்ன உடனே இங்க எல்லாருமே விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முதல் முதலில் நடத்திய மாகாணம் கேட்டீங்கன்னா நம்ம மதராஸ் மாகாணம் தான் சரிங்களா. எல்லாருமே பங்கேற்றாங்க, அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெள்ளையனை வெளியேறு இயக்கம். இந்திய எதிர்ப்பு முடிச்ச உடனே நம்ம என்ன வந்துடுறாங்க வெள்ளையனை வெளியேறு. தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8 பாத்தீங்கன்னா வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காந்தியடிகள் என்ன சொல்றாரு, செய் அல்லது செத்துமடி அப்படின்றார். முழக்கத்தை வழங்கின உடனே ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவரும் ஒரே நைட்ல கைது பண்றாங்க, ஒருத்தர் விடாம எல்லாருமே கைது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் உள்ள போந்து உள்ளூர் தலைவர் எவனா பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணு உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்யலான்னு சொல்லிட்டு காமராஜரை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா காமராஜர் பம்பாயில இருப்பாரு, பம்பாயில இருந்து ஊர் வந்துட்டு இருப்பாரு. அப்போ இந்த செய்தி கேட்ட உடனே நம்ம காமராஜர் பாருங்களேன் அரக்கோணத்துல இறங்கிடுறாருங்க, அரக்கோணத்துல இறங்கி என்ன பண்ணிடுறாரு தலைமறைவாகிடுறாரு. அப்போ வெள்ளையனை வெள்ளையறு இயக்கத்தை மக்களை திரட்டுவதற்காக பணியை மேற்கொள்றாரு. ஏன்னு வச்சுக்கோங்களேன் நான் அரஸ்ட் ஆயிட்டுனா மக்களை திரட்ட முடியாதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருது. அப்போ காமராஜர் இந்த இடத்துல பயங்கரமா செயல்படுறாரு. நீங்க படம் பார்த்திருப்பீங்க மதராஸ் பட்டினம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த மதராஸ் பட்டினத்துல இந்த கிளைமேக்ஸ் சீன் ஒண்ணு தெரியுமா, காமராஜர் வராரு காமராஜர் வராருன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த சீன் தாங்க இது சரிங்களா. நீங்க ஃப்ரீயா இருந்தா அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் பாத்துங்க சரிங்களா. அப்ப வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஓரளவுக்கு காமராஜரால் நம்ம இந்திய இதுல வெளியேற்றப்படுது நிகழ்த்தப்படுது. ஆனா தீராத மக்கள் இயக்கம் இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார ட்ரோம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருவளவிலான தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கடைசி காலகட்டத்துல. ஏன்னா இவங்க ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையை தாங்க முடியுது. அது மட்டும் இல்லாம
இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களும் ஆண்களும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. மூன்றாவது இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல இரக்கமற்ற வன்முறை நடந்துச்சா பாருங்க, கண்மூடித்தனமா அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நான்காவது ராயல் இந்திய கிளர்ச்சி கடற்படை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க. ஐந்தாவது பாருங்க இந்த தொழில் புரட்சி பண்ணிட்ட பிறகு இங்கிலாந்தில் புதிய ஆட்சி நிறுவுறாங்களா, அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம் இந்தியாவுக்கு விடுதலை வழி கொடுத்துடலாம் அப்படின்னு, இங்கிலாந்து புதிய ஆட்சி வந்ததுன்னா இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படுது, கடைசியா நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது சரிங்களா. ஆனா இந்த விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம், நமக்கு விடுதலைன்றது சும்மா கிடைக்கும், பல பேரோட தியாகம் தான் விடுதலை. அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டின் தியாகம் வந்து நீங்க எங்க போனாலும் மறக்க முடியாது, ஏன்னா இங்க எல்லாருமே மரணம் மட்டும்தான் சந்திச்சாங்க ஓகேங்களா. யாருமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்னன்றது கிடையாது ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தமிழ்நாட்டின் தியாகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க, இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொறுமையா படிங்க, படிச்சு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். எக்ஸாம் போறப்போ ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நன்றி.